வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெண்பொங்கல். இப்போ வெண்பொங்கல் செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அரிசி துவரம்பருப்பு போடக்கூடாது, பாசிப்பருப்பு தான் போடணும். துவரம்பருப்பு போட்டால் அது வந்து சாம்பார் மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது, சாம்பார் சாதம் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, பாசிப்பருப்பு, பச்சரிசி, நெய், முந்திரி பருப்பு, இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிள்ளை, இதெல்லாம் வந்து நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவை. இப்போ பொங்கல் செய்ய போகிறோம். முதல்ல என்ன செய்யணும்னா, பொங்கல் செய்கிறதுக்கு முதல்ல முக்கியமானதே தண்ணி அளவு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த டம்ளர் எடுத்துருக்கேன். எல்லா வீட்லேயும் உங்களுக்கு தேவையா, இவங்க வீட்டில் என்ன டம்ளர் இருக்கோ அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர், ரெண்டு டம்ளர், ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் நாலு பேர்னால எங்கள் நாலு பேருக்கு ஆகிறாப்பில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும். இப்போ இதை நான் நல்லா ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிப்போம். அடுப்பில் வைக்கிறேன். இப்போ அஞ்சு லிட்டர் குக்கரில் பொங்கி பொங்கி வலியும், கொஞ்சம் பத்தாமல் இருக்கும், அதனால நான் பெரிய குக்கரே வச்சுட்டேன். இதில் 50 நெய், இதில் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் வீதம். இப்போ நம்ம இதில் எத்தனை டம்ளர் எடுத்துருக்கோம், 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். அந்த 3 டம்ளருக்கு ஏட்டாப்பில் இதில் இப்போ 9 டம்ளரும் 1 1/4 டம்ளரும் நம்ம வந்து 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். இதில் 9 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச 3 டம்ளர் அரிசியே இதில் போட போகிறேன். தண்ணி இல்லாமல் வடித்து இதில் போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டேன். 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுவோம். விசில் வரட்டும். இப்போ அதுக்குள்ளார நம்ம சட்னி வச்சிடலாம். தேங்காய், பொட்டுக்கடல, மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு தேங்காய் சட்னிக்கு அரைக்க போகிறேன். தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். இப்போ தாளிக்க போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த கடுகு பொரியுது. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 3 விசில் வந்துருச்சு. இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை திறக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம அதுக்குரிய தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதில் 50 நெய் வாங்கி வச்சுருக்கேன்னா, நமக்கு வேணால் டால்டா எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயோடு கொஞ்சம் நெய்யோட கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, மிளகு போட போகிறோம். மிளகு வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றே போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன், முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம்.
பெருங்காயமும் நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் கரைச்சு போட்டா இன்னும் நல்லா வாசமா இருக்கும். நல்லா அந்த இஞ்சி முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா செவக்கணும். இதில் தாளிச்சு கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பொங்கல். நம்ம கேஸ் போகாமல் ரிலீஸ் ஆகாமல் எடுக்கக்கூடாது. எடுத்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனவொன்னே தான் எடுக்கணும். தாளிச்சு கொஞ்சம் நேரம் கொட்டி மூடி வச்சுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டோம், கலந்தாச்சு. இப்போ தேவையான நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.